ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய பதிவில் நம்ம தும்பையை பற்றாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த தும்பை செடின்னு பார்த்திங்கன்னா, பெருந்தும்பை, சிறுந்தும்பை, கருந்தும்பை, மலைத்தும்பை, காசித்தும்பை என பல வகைகள் உண்டுங்க. இந்த தும்பை செடி இலை மற்றும் பூ இரண்டுமே மருத்துவ குணமுடையது. பொதுவாக தும்பை உடல் உஷ்ணம் உண்டாக்குவதாகவும் சளி அகற்றுவதாகவும் மலமிளக்கியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒற்றை தலைவலி, தலைபாரம், நீர்க்கோர்வை, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்குதுங்க. குறிப்பாக தும்பை இலையோட மருத்துவ குணத்தை பற்றி சொல்லணும்னா, முப்பினி, அதாவது வாதம், பித்தம், கபம், தலைவலி, மூக்கில் உண்டாகும் நோய்கள், இருமல் ஆகிய நீர் சம்பந்தமான நோய்களுக்கு பார்த்திங்கன்னா தீர்வாக உள்ளது. இந்த பசுமையான இலைகளை புளி சேர்த்து கடைஞ்சி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா, கண் புகைச்சல், கை கால் அசதி, அதிக தாகம், உடல் சோம்பல் பார்த்திங்கன்னா குணமடையும். தும்பை இலைகளை அவ்வப்போது உணவில் சேர்த்து வர சளி, இருமல், காய்ச்சல் மாதிரியான தொந்தரவுகள் அடிக்கடி வராது. இதன் இலைகளையும் பூக்களையும் உலர வச்சு தேன் குளிச்சு அப்பப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நாள்பட்ட இறைப்பு நோயோட தீவிரம் குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்றுப்போக்கு நீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம். சிறு குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்றுப்போக்குக்கு பார்த்திங்கன்னா, தும்பைப்பூ சாறு ஒரு 6 துளிகளை கற்சூரக்காய் பொடியோடு சேர்த்து கலந்து தினமும் 2 வேளை கொடுத்து வந்தால் வயிற்றுப்போக்கு குணமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தலைவலி நீங்க, தலைவலி நீங்குவதற்கு தீராத தலைவலிக்கும் 2 துளிகள் தும்பப்பூ சார மூக்கில் விட்டால் தலைவலி குணமாகும். தும்பப்பூவை எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி தலை தேய்ச்சி தலை மூழ்கி வந்தால் தலைபாரம், ஒற்றை தலைவலி, மூக்கடைப்பு நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாவறட்சி நீங்க, நாவறட்சி ஏற்பட்டு அதிக தாகம் இருக்கும்போது தும்பை பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து பானமாக பருகி வந்தால் நாவறட்சி சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க, உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க இது எப்படி பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா, இந்த தும்பை பூ சாறு ஒரு 5 துளியை உலர்ந்த பேரிச்சம்பழத்துடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நுரையீரல் பாதையில் தேங்கியுள்ள நாட்பட்ட சளி கோழை வெளியேறும். நன்றி. இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்யூ.